அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது எழுத்தாளர் திருமதி சித்ரா ரமேஷ் அவர்கள் எழுதிய நவீன சுயம்வரம் பாகம் 8. இதுவரை சஹனாவும் வெங்கட்டும் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கால தனி கொடுத்தனும் நடத்துறாங்க. அந்த சமயத்துல கோவில் கைங்கரியத்துக்காக வெங்கட் கோயிலுக்கு போறான். சஹனாவும் கொஞ்சம் லேட்டா எழுந்தாலும் வெங்கட் சொன்னபடி கோயிலுக்கு போறா. அங்க நடந்த சில விஷயங்கள் சஹனாவுக்கு பிடிக்கல, அதனால அவளுக்கு தலைவலி அதிகமாச்சு. வெங்கட் கிட்ட கூட சொல்லிக்காம தன்னோட சிங்கப்பூர் நண்பன் பிரதீப்போட கார்லேயே சஹனா வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் வெங்கட் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரான். இனி என்ன ஆச்சுன்னு பாப்போம். என்ன சஹனா, யார்கிட்டயும் சொல்லாம வீட்டுக்கு வந்துட்ட? பிரதீப்போட வந்துட்டியா? அங்க என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரம் இஸ்கான் குரூப் கிருஷ்ண பஜன்ஸ் பாடின் இருந்தா, அதான் லேட் ஆயிடுத்து. ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? ஆர் யூ நாட் வெல் அப்படின்னு கேட்டான் வெங்கட். கண்ணை மூடிண்டு படுத்துட்டு இருந்தா சஹானா. அவளோட முகம் வாடி போய் இருந்தது, லேசா ஜுரம் அடிச்சது. ஆனா அதை விட அவளோட மனசுதான் குதிச்சுட்டு இருந்தது. ஆமா, நீங்க எல்லாரும் ஒரு குரூப், அப்புறம் இஸ்கான் ஒரு குரூப், இதுல நான் எங்க சேர முடியும்? சோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கோபமா பதில் சொன்னா சஹானா. அவளை தொட்டு பார்த்தான் வெங்கட். ஏதாவது சாப்பிட்டியா? உனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு பாராசிட்டமால் போட்டுக்கோயே அப்படின்னு அனுசரணையா பேசினான் வெங்கட். ஓ, என்ன பத்தி இப்பவாவது ஞாபகம் வந்ததே, தேங்க்ஸ். எனக்கு தலை வலி, அப்புறம் கோவில்ல ஒரு வாய் சாப்பிட்டேன், அவ்வளவுதான், வயத்த புரட்டின்னு வந்துருது. என்னால அங்க நிக்க கூட முடியல தெரியுமா? அதான் பிரதீப் கிட்ட கேட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு படபடன்னு பேசினா சஹானா. பிரதீப் கிட்ட கேக்கிறத என்கிட்ட கேட்க கூடாதா? நான் உன்னை கூட்டின்னு வந்திருப்பேனே வெங்கட் நிதானமாக தான் சொன்னான். உன்கிட்ட நான் நெருங்கி வர முடியாத மாதிரி நீ உங்க குரூப்ல ஐக்கியமா இருந்த, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் விடுக்குன்னு பதில் சொன்னா சஹானா. உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏதோ மூட் அவுட் ஆன மாதிரி இருக்கே வெங்கட் அக்கறையோட கேட்டான். எனக்கு மூட் அவுட், தலைவலி எல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போற பிளான் இருக்குன்னு என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? இப்படி சஹானா கேட்டதும், நாங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகல சஹானா, குமார் அங்கிளும் மாலா ஆன்ட்டியும் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. நான் வழக்கம் போல கல்யாண் சாஸ்திரிகள் கூப்பிட்டாருன்னு தான் போனேன். அங்க ஒரு நார்த் இந்தியன் குரூப் இருந்தது, அப்புறம் இஸ்கான் ஃபாலோயர்ஸ் வந்திருந்தா. ஆமா, இப்ப அதுல என்ன பிரச்சனை உனக்கு புரியாம கேட்டான் வெங்கட். ஆனா ஏற்கனவே கோபத்துல இருந்த சஹானாவுக்கு தன்னை வெங்கட் புரிஞ்சிக்கலையேன்னு இன்னும் கோபம் அதிகமாச்சு. இப்படி பண்ணிருக்கலாம் வெங்கட், நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே ஐஐடி கிளாஸ்மேட், இல்ல கிண்டி என்ஜினியரிங், எஸ்எஸ்என் காலேஜ், சாஸ்திரா, எஸ்ஆர்எம், இதுல படிச்சவா யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற நீ? என்னால உங்க சென்னை கேர்ள்ஸ் மாதிரி பாட முடியாது, ஆட முடியாது, கோவிலுக்கு வந்து ஸ்லோகம் சொல்லிண்டு ரொம்ப ஆச்சாரமா பாவனை கூட என்னால பண்ண முடியாது, புருஷன் எது சொன்னாலும் கேட்டுண்டுலாம் இருக்க முடியாது. கோபத்துல பொங்கினா சஹானா. ஜானு, காம் டவுன், இப்ப எதுக்கு சென்னைய திட்டுற? சரி சரி, உங்க சிங்கப்பூர் தான் பெஸ்ட், ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் ரொம்ப ஹானஸ்ட் பீப்புள் தான். கோபத்தை அடக்கிண்டு வெங்கட் பேசினதும் சஹானா அடக்க முடியாம அழுதா. வாந்தி எடுத்ததுனால வயிறு காலியா இருந்தது சஹானாவுக்கு. அதனால பசி, தலைவலி, நேத்து ராத்திரி சரியா தூங்காதது, எல்லாத்துக்கும் மேல அவ மேலேயே அவளுக்கு இருந்த சுய பச்சாதாபம் எல்லாம் சேர்ந்து ஓன்னு அழுதா சஹானா. ஆமா, கல்யாணம் கல்யாணம்னு வீட்டுல இத பத்தியே பேசிட்டு இருந்தாங்க, அதனால கடைசியில கல்யாணம் பண்ணிட்டேன். அங்க எனக்கு கிடைச்ச சந்தோஷம், சுதந்திரம் எல்லாம் இப்ப போச்சு அப்படின்னு விசும்பி விசும்பி அழுதா சஹானா. வெங்கட்டுக்கு சண்டை போடுறதுனாலே பிடிக்காது. கூடிய மட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் நிதானமா அதை எப்படி தீக்கிறதுன்னு யோசிப்பான். ஆனா இப்போ சஹானாவுக்கு என்ன பிரச்சனைன்னே அவனுக்கு புரியல. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் புரிஞ்சுது, அதனால அவ பக்கத்துல உட்காந்துண்டு தலைய பிடிச்சு விட்டான்.
அவனோட இந்த அரவணைப்பால கண்ணசந்து தூங்கினா சஹானா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கண்ணை திறந்து பார்த்தா. எனக்கு பசிக்கிறது, ரசம் சாதம் வேணும் அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்டா. அத்தோட நிறுத்தல, அந்த ரசம் சாதம் பண்றதுக்கு முன்னாடி நீ போய் இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ, முடிஞ்சா குளி, ஐ கான்ட் டேக் திஸ் ஸ்மோக் ஸ்மெல் அப்படின்னு சொன்னா சஹானா. கோவில்ல ஹோமம் நடந்தது. அந்த ஹோம புகை வாசனையத்தான் அவ அப்படி சொல்றான்னு வெங்கட்டுக்கு புரிஞ்சுது. அவன் சஹானாவ மறுத்து எதுவுமே பேசல. சஹானா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், நீ இவ்வளோ மூட் அவுட் ஆகிற மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு பொறுமையா கேட்டான் வெங்கட். கார்த்திக் என்னை எதுக்கு டான்ஸ் ஆட சொன்னா? பாட்டு பாடலாம், டான்ஸ் எல்லாம் அப்படி திடீர்னுலாம் ஆடிட முடியாது தெரியுமா? பார்கவி இன்னைக்கு பாடின பாட்டை ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணியிருப்பா. நாம அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனமே அப்ப கூட யூடியூப்ல இந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சஹானா சொன்னதும் சிரிச்சான் வெங்கட். அவன் சொல்றதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத சஹானா, உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதான் எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிற. லீவ் இட், நன்னா பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இரு, நவராத்திரி வரும்ல அதே கோவில்ல உன்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னான் வெங்கட். வெங்கட் ராமன் சஹானாவ ஒரு வளர்ந்த குழந்தை மாதிரி தான் நினைச்சான். சஹானாவோட வீட்டுல அவதான் இளவரசி மாதிரி, எல்லாத்துக்கும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரியே எல்லா இடத்துலயும் சஹானா எதிர்பார்க்கிறான்னு அவன் நினைச்சான். இன்னும் சஹானா வெங்கட்டோட நண்பர்கள் குழுவுல இணையவே இல்லை, அவ தனியா இருக்கா. சென்னையில காலேஜில படிச்சவங்க, சம வயசா இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு உடையவர்களா இருந்துடுறாங்க. நண்பனோட நண்பன், மனைவியோட நண்பன், யூஎஸ்ல ஒரே யூனிவர்சிட்டியில படிச்சவங்க இப்படி எல்லாம் ஒன்னா இணைஞ்சிடுறாங்க. அதனால சஹானா எதுலயும் சேர முடியாம தவிக்கிறான்னு வெங்கட்டுக்கு புரிஞ்சுது. கொஞ்ச நாள் ஆனா இந்த வட்டத்துல அவளால இயல்பா இணைய முடியும். ஆனா சஹானா யார்கிட்ட பழகினாலும் சாரி, ஹீ இஸ் நாட் மை டைப் அப்படின்னு ஒதுங்கிடுறா. பெண்கள் கிட்ட சஹானாவால நெருங்க முடியவே இல்லை. சமையல் பத்தி பேசினா அவளுக்கு பிடிக்கிறதில்ல. சாமி, பூஜை, பாட்டு அந்த வார்த்தைகள் வந்தாலே அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஏதோ சின்ன சுவாரஸ்யத்துக்காக வம்படிச்சா கூட அதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேர அவங்க கிட்டயே சொல்லிடுறா. நம்ம ஊர் பெண்கள்லாம் வெளியில வந்தா கொஞ்சம் அடக்கமா இருக்க மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா சஹானா அத ஹம்பிள் அரகன்ஸ் அப்படின்னு பெயர் வைக்கிறா. உலகத்துல இத்தனை பெண்கள் இருக்கும்போது தனக்கு மட்டும் வீனஸ் கிரகத்திலேருந்து ஒரு பெண் கிடைச்சிருக்காளே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு திகைச்சு போனான் வெங்கட். உடம்பு சரியில்லாததால சஹானா 3 நாள் ஆபீஸ்க்கே போகல. சஹானாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளை டேக் கேர் பண்ணணும்னு வெங்கட்டும் 2 நாள் லீவ் எடுத்தான். 2வது நாள் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதும் கார்ல ஊர் சுத்தினாங்க. குளிர்ல ரிவர் க்ரூஸ் போனாங்க. குளிர் தாங்காம சஹானா வெங்கட்ட இறுக அணைச்சிண்டா. அந்த நெருக்கத்துல சஹானா சமாதானமும் ஆயிட்டா. வெங்கட்டுக்கு சஹானா சமாதானம் ஆகிறத விட அவ எப்பதான் இயல்பா மாறுவா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்தது. குமார் அங்கிளும் மாலா ஆண்டியும் இவங்களுக்கு விருந்து தரேன்னு கூப்பிட்டாங்க. அவங்க சிக்காகோல 30 வருஷத்துக்கு மேல வாழறவங்க. குமார் வைஸ் பிரசிடென்டா வேலை பார்க்கறாரு. மாலா ஆண்டியும் குமாரும் கலந்துக்காத இந்திய நிகழ்ச்சிகளே இல்லைன்னு சொல்லலாம். சிக்காகோல கோவில் கட்டினதுல பெரிய பங்கு அவங்களுக்கு உண்டு. வெங்கட்ராமன் சஹானா மட்டும் இல்ல, மொத்த நண்பர்கள் குழுவையும் அவங்க விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. சஹானா கிட்ட மாலா ஆண்டி சொன்னாங்க, சஹானா பூல் சைடு பார்ட்டி ஈவினிங் சீக்கிரம் வந்துரு, வார்ம் வாட்டர் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்க ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னு மாலா ஆண்டி சொன்னாங்க. மறுபடியும் தன்னோட நண்பர்களை பார்த்தா சஹானா கொஞ்சம் கொஞ்சமா இயல்பா மாறுவான்னு வெங்கட்ராமன் அந்த பார்ட்டிக்கு போகிறத ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்தான். ஆனா அதுக்கு முன்னால தன்னோட நண்பன் கார்த்திக்கால வந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு திணறினான் வெங்கட். கார்த்திக்
சஹானா கிட்ட பேசி மன்னிப்பும் கேட்டான். ஆனா பிரச்சனை வேற விதமா வளர்ந்துட்டே போச்சு. நவீன சுயம்வரம் தொடரும்.